என்னதான் இருந்தாலும் வயசுல நீங்க பெரியவங்க அத்தை, உங்களதான் போய் அப்படி பேசலாமான்னு இந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணுது. சேச்சே, சின்ன பொண்ணுமா, என் பொண்ணு மாதிரி நீ. இது ரெண்டுமே நான் வந்து நம்பல. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஏ மேம். இந்த ட்ரீம் கேச்சர் தான் டாக்டர் என்னோட பிரச்சனை. ஏதா இத பிச்சதுல இந்த அர்ச்சனா வந்து கேஸ்வலா இருக்காங்களாம், ரொம்ப கேஸ்வலா போய் வாங்க ப்ரோ, சில் பண்ணலாம் ப்ரோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிருந்தாங்கம்மா. உனக்கு எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுனே தெரியலம்மா. நேத்து வரைக்கும் அந்த கேங்க தேங்காய் தேங்காய் திருவிழா மாதிரி பேசுறது நீ, அவ்வளவு தெளிவா கூட பேச தெரியாது எனக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கேங்க மேல உனக்கு இருக்கிற அன்பு இருக்கு, உனைய நான் புரிஞ்சுக்கவே முடியல. அதே மாதிரி அர்ச்சனா வந்து காலையில விசித்திரா கிட்ட இந்த மாதிரி நீங்க டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துட்டு என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் நான் நேத்தே வந்திருப்பேன், ஆனா நான் வந்து அதை பண்றது நீ ஃபேக்கா நினைச்சிருவியோன்னு. மேம், நான் நேத்தே வந்திருப்பேன், ஆனா நீங்க வந்து அது எப்படி ஒரு நாள்ல வந்து ஒருத்தரால மாறிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்கன்னு. என்ன ஒரு என்ன ஒரு அருமையான ஃபேமிலி காட்சி. என் ஒப்பீனியன்ல ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்கன்றது தான். அது அது என்ன மாதிரியான ட்ராமானா, இவங்க ரெண்டு பேருமே வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஆகி ரெண்டு பேரை வந்து கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு இல்லை, இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அவங்களுக்கான ஒரு காமன் எனிமி அந்த சைட்ல இருக்கான். அவனை இருக்கணும்னா அர்ச்சனா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபிகர். அர்ச்சனா அந்த சைட்ல இருக்கிறது ஆபத்து, அர்ச்சனா இந்த சைட்ல இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லி அர்ச்சனாவோட பேட்சப் நீ நேற்று விருப்பப்பட்டல. அர்ச்சனாவும் விச்சுவும் மறுபடியும் ஜாயிண்ட் ஆனாங்கன்னா அப்படின்றது நீ ஒன்று நேற்று நீ சொன்ன, அது ஹார்ட்ஃபுல்லா நடந்தா சம மாசமா சரியா நடக்காது. இவங்க ரெண்டு பேரும் பேட்சப் படிச்சது இப்ப எப்படி இருக்குன்னா, என்னதான் இருந்தாலும் வயசுல நீங்க பெரியவங்க அத்தை, உங்களதான் போய் அப்படி பேசலாமான்னு இந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணுது. சேச்சே, சின்ன பொண்ணுமா, என் பொண்ணு மாதிரி நீ. நீ பண்ண தப்ப நீ உணர்ந்துட்டா போதும் வாடிக்கண்ணு அப்படின்னு. இது ரெண்டுமே நான் வந்து நம்பல, நான் நம்புறதாவும் இல்லை. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியுன்ற ஒரு சீன் மோடு தான் இது. இதுல வந்து ஒரு ஜெனியூனிட்டி இருக்குன்னு எனக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வரல. நான் ஏன் ஒப்பீனியன் வைக்கிறேன், உனக்கு வந்து அது கரெக்டா பட்டுச்சுன்னா குட், கேரி ஃபார்வர்ட். அந்த அழுததை நீங்க வந்து சும்மா டு கிரியேட்ன்றீங்களா? விசித்ரா இப்படி பேசிட்டோமே, இவங்களெல்லாம் வந்து நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணாம ஒரு நல்ல இவங்களோட அதர் சைட நம்ம சரியா விசாரிக்காம பேசிட்டோமே அப்படின்னு அதை கவர் அப் பண்றது போயுமா? ஏமா, விசித்ரா பொம்மை டாஸ்க்ல பேசு பேசுன்னு பேசிட்டு வெளியில வந்து அதை வந்து ஒரு டிராமேட்டிக்கா ஒரு போர்ட்ரேட் பண்ணிச்சா இல்லையா? அதாவது அடுத்தது வந்து இது இல்ல, நிக்சன் கிட்ட மடிப்பு கேட்டுச்சு பாத்தீங்கல. எனக்கு அர்ச்சனாவை வந்து ஒரு ஆங்கிள் குவாலிட்டியா போகணும்னு கேம் ஆடணும்ன்றதுக்காக டப்பு டப்புன்னு அடிக்கிற டைவ் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. பப்ளிக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஒப்பீனியன் வராது. அதனாலதான் நான் சொன்னேன், அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன், லைக் அந்த அப் அண்ட் டவுன்லயே விளையாடுறாங்க அர்ச்சனா. இன்னைக்கு கூட நான் எதை வந்து அந்த அந்த அழுது ஒரு விஷயம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஃபேக்ன்றதை மட்டும் தான் நான் சொல்றேன், மற்றபடியெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு ரிக்ரெட்ல ஒருத்தங்க அழுகுறாங்கன்னா அந்த அழுகையோட பவரே வேற மாதிரி இருக்கும் சரியா? அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த பொண்ணோட அழுகை தன்னை வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர்ல தான் அழுதுச்சே தவிர, சித்ராவை இப்படி பேசிட்டோமே எல்லாம் அழுகல. உங்ககிட்ட ஒரு நடுநிலையான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு தடவை நீங்க கமல் முன்னாடி கமல் சார் முன்னாடி கவுண்டர் வாங்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே சுருக்குன்னு இருக்கும். உடனே அடுத்த நாளுக்கு பம்ப் அடிக்கிற மாதிரி டைவ் வச்சு டிராமா போறதுக்கு அவங்க என்ன அர்ச்சனாவா இல்ல விசித்ராவா? ஜெனியூனா மாறணுமா? செல்ஃப் ரியலைஸ் பண்ணிடணும். செல்ஃப் ரியலைஸ் பண்ணா ரெண்டே ரெண்டு தான் நடக்கும், என்ன தெரியுமா? செல்ஃப் ரியலைஸ் பண்ணா ஒதுங்கி தனியா போய் அமைதியாயிடுவாங்க. நம்ம பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம், இது நம்ம பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு. அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கேமரா முன்னாடி போய் இவங்க கிட்ட எல்லாம் கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, எனக்கு என்னமோ நான் பண்ணது தப்பா தான் தெரியுது, ஆனா நான் இதை போய் சொன்னா டிராமா பண்றேன்னு சொல்லுவாங்க, நான் அதனால சீரியஸாவே பண்றேன். அதையும் டிராமான்னு தான் சொல்லுவாங்க, கேமரா முன்னாடி போய் சொல்றது. ஆனா போய் நேரா சொல்றதை விட இந்த கேமரா முன்னாடி
அவங்க உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா போய் சொல்றது வந்து இட்ஸ் ஃபேர் ஃபேர் கால். அதுக்கப்புறம் அமைதியா இருக்கும் பொழுது அதை ஒரு மனநிலைமை ஆப்போசிஷன் பார்ட்டியும் மாறினதுக்கு அப்புறம் ஒரு கேம் இல்ல ரெண்டு கேம்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து பில்ட் பண்ணிடலாம். ஃபியூ அவர்ஸ்ல பேசினதுல இருந்து ஒருத்தங்க டைவ் அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுமா. வெஞ்சன்ஸ் அப்படின்றதுல மாயா பூர்ணிமாவை கூட ஒத்துக்கலாம். கூடவே இருந்து நாமினேஷன்ல அர்ச்சனா பண்ணது இருக்கு பத்தியா, அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. அது அப்படி பண்ணிருக்கவே கூடாது. அந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் உனே ஒண்ணு கேக்குறேன், அதாவது ஹார்ட்ஃபுல்லா நான் வந்து என் பிரெயின் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கணும், நான் வந்து நான் என் இன்ட்யூஷன் படி ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும், நான் 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 பெரிய பெருமிதம் கொண்டு அந்த பொண்ணு நான் நான் நிறைய பேசுது, சரி எல்லாம் ஓகே. தினேஷ் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு அந்த ஒரு கருத்தை சொல்றாரு. நீ அந்த இடத்துல தினேஷ்ட சொல்ல வேண்டியதானே, தினேஷா நீங்க பண்றது தப்பு, இனிமேலும் நம்ம அந்த மாதிரி கேங் மாதிரி நம்ம பேசுறது கேங்கா ரிஃப்ளெக்ட் ஆகவே கூடாது, இது ரொம்ப தவறுதான், இனிமேல் நீங்க இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனை நீங்க வச்சுக்க கூடாது, இது என்னுடைய கைண்ட் அட்வைஸ் சொல்ல வேண்டியதானே. நாமினேஷன்ல யார யார பிளீஸ் பண்றதுக்காக அந்த டிராமா போடணும், இந்த நாமினேஷன்ல சொல்றத முதல்ல அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லணுமா, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க வந்து இப்பதான் நம்ம எல்லாருக்குமே வாங்கின இருக்கு, நம்ம கேங் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், அவங்க கூட பேஷன் பாக்குறது அது ரெண்டாவது. அதுன்னு சும்மா தினேஷ்க்கு நான் ஓட்டு போறேன்னு இன்னைக்கு ரவினாவும் அர்ச்சனாவும் ஒண்ணு பண்றாங்கன்னா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் சி எண்ட் ஆஃப் த டே. ஏழு ஓட்டு விழுந்தாலும் தினேஷ் வெளியில போக மாட்டாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், இப்ப நாமினேட்டட் பீப்புள்ல இத்தனை பேர்ல கன்ஃபார்ம்டா யாரெல்லாம் எலிமினேட்டே ஆக மாட்டாங்கன்னா தினேஷ் எலிமினேட் ஆக மாட்டார், சரியா? அர்ச்சனா 100% எலிமினேட் ஆக மாட்டாங்க, சரியா? இன்னொருத்தர் யார் எலிமினேட் ஆக மாட்டா, தினேஷ், அர்ச்சனா, எனக்கு வந்து தினேஷ் அர்ச்சனாவுக்கு அப்புறம் விஷ்ணு அனன்யா கூல், தினேஷ் அர்ச்சனாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து விஷ்ணு அனன்யா கூல் நிக்சன், இந்த நாலு பேர் இருக்காங்களா, விஷ்ணு அனன்யா கூல் நிக்சன், இந்த நாலு பேர்ல விஷ்ணு அனன்யா கூல் நிக்சன்ல என் கணிப்பு கூல் வெளில போக மாட்டார். ஓகே, சோ நிக்சன் விஷ்ணு அனன்யா, நிக்சன் விஷ்ணு அனன்யா, சரியா? இதுல டபுள் எவிக்ஷன் அனன்யா கன்ஃபார்ம்டு, சிங்கிள் எவிக்ஷன் அனன்யா கன்ஃபார்ம்டு. அனன்யாவை தாண்டி மிச்சம் இருக்கிறது நிக்சன் அண்ட் விஷ்ணு. இது வந்து நிக்சனுடைய பிஹேவியருக்கு, வெளியில இருக்கிற அவர்ஷனுக்கு, கரண்ட் ப்ரோக்ரஸிவ்க்கு, நிக்சனுடைய இது நாமினேஷனுக்கு வந்தா ஹை சான்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றது தான். அப்ப நம்ம என்ன போத்துல இருந்து அடுத்த அஞ்சு நாள் நிக்சனை எப்படி ஒன் ஆர் ஷோல ஃபுட்டேஜ் காட்டுறாங்கன்றத பாக்கணும், என்ன மாதிரியான கண்டென்ட்டை ரிவீல் பண்றாங்கன்றத பாக்கணும். எனக்கு நிக்சனை சேவ் பண்ண மெத்தடாலஜி படி பார்த்தா நிக்சனை வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி கேமுக்கு கொண்டு போவாங்கன்னு தான் சேனல் பண்ணுவாங்க. மனசு அழுத்தம் நிறுத்தமா சொல்லுது, ஏன்னா நிக்சனோட ஃபேமிலி உள்ள வரணும்ன்றது, ஏன்னா அவங்க வந்து லேபிள்ன்ற வெப் சீரிஸ் பிராண்ட் பண்ற மாதிரி நிக்சனை வந்து ஒரு பிராண்டிங்க மாத்தி அவன் லைஃபையே சேஞ்ச் பண்ண, ஏன்னா இவன் இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்லாம் அவனுக்கு கிடைக்குதுன்னா அவன் ஃபினாலி வரைக்கும் போகக்கூடிய எல்லா குவாலிட்டியும் கொண்டு வந்துருவாங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல நம்ம நினைச்சோம் பிஃபோர் இது வந்து எனக்கு நிக்சன் மேல இருக்கு. என் கணிப்பு வந்து விஷ்ணு அண்ட் அனன்யால தான் இருக்கு என்னோடது. என் கணிப்பு வந்து விஷ்ணு அண்ட் அனன்யா. ஆனா என் மனசுக்குள்ள ஆசை என்னன்னா அனன்யா போறதுக்கு நிறைய வாய்ப்பா இருந்தாலும் அனன்யாவை போடாம விஷ்ணு அண்ட் கூல வெளில அனுப்பிடுறது நல்லது. பாக்குறவங்களுக்கு இவர் அர்ச்சனா கிட்ட இருந்து 10 குட்டியை வாங்கிட்டாங்க மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த கேம் ரொம்ப தப்பா ஆடிடுறாங்கம்மா, ஒண்ணு பண்ணா எக்ஸஸா பேசிடுறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிராமாவை பிளே பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்கு தான் நெகட்டிவ் பாயிண்ட். மக்கள் விரும்புறாங்களே, மக்கள் பாரு எவ்வளவு பேர் வந்து அர்ச்சனாக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறாங்க, வெளியில வந்து ஒரு மாதிரி நினைச்சிட்டாங்க. நம்மள ஒரு இடத்துல அவங்க லெட் அஸ் டவுன், நீ நடிச்சு தான் அதெல்லாம் பண்ணல, நீ அமைதியா இருந்தாலே உனக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. நீ உடனே உடனே ஒன்னு ரெண்டு மூணு தான் வீட்டுக்குள்ள கிரிஞ்சுதான்ற மாதிரி வேலையை பண்ணக்கூடாதுல்ல. அது 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 வந்து அர்ச்சனா மாதிரியான ப்ரொஃபைலுக்கு நல்லா இருக்காது. விசித்ரா வந்து அது அது விசித்ராவால தான் முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் அர்ச்சனாவால தான் முடியும். அந்த பொண்ணு என்னடா எல்லாம் முடிச்சோன்னா ஸ்ட்ராங்கா எல்லாம் முன்னாடி வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்கிறேன்,
நான் வந்து என் பிரெயினை வச்சு விளையாண்டுருக்கணும், அந்த நோ பிரெயின் கான்செப்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கேம் மூவ் பண்ணிட்டாங்க. உடனே விசித்ரா பார்த்தாங்க, ஆஹா நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நீயே ஸ்டார்ட் பண்ணும்போது என் பெர்ஃபார்மன்ஸ் பாரு விஷ்ணு அப்படின்ட்டு போய் அவங்க விஷ்ணு பக்கத்து உட்காந்துட்டு நான் சொல்றேன் ஒரு டைலாக் அவன் ஒன்று சொன்னான் ஞாபகம் இருக்கா, வார்த்தையாலே பொழிச்சு 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 நான் அரைஞ்சிடுவேன். அவனை சின்ன சில்லையா சல்லி சல்லியா நொறுக்கி தூக்கி அந்த வீட்டுக்குள்ள போட்டாங்க. அவனுடைய மொத்த கான்பிடன்ஸும் போச்சு. ஸோ கம்ப்ளீட்டா ஹீஸ் ஆஃப் நோ மோர் வாட் யூ கால் இன் அ மைண்ட் டு பிளே த கேமு. அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா என்னன்னா புதுசா இன்னொரு வித்தையை உன ட்ரை பண்றாங்க. என்னன்னா விஷ்ணு இட்ஸ் நத்திங் டா இட்ஸ் யுவர் மிஸ்டேக். அவங்க ஒரு பிச்சிங் கேம் ஒன்று பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. நீ உன் மேல வந்து பூர்ணிமாவுக்கு ஒரு சாஃப்ட் பாயிண்ட் இருக்குடா, நீ பேசணும். இதெல்லாம் எங்க தெரியுமா வந்துச்சு, பூர்ணிமாவை வந்து நீ வந்து டீம் பிரிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணல, அதுல இருந்து தானே அப்படியே அதாவது எப்படி சொல்றது மூல செலவைய ஸ்டார்ட் பண்ணி அவன் கதறிக்கிட்டு இருக்கா, வாங்கின அடியில லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் ரத்தம் வந்துகிட்டு இருக்குன்னு அழுதுட்டு இருந்தான். பாத்தியா த வே ஹவ் ஹி கிரைடு, அவன் உடஞ்சிட்டான். என்னை கேட்டா சுக்குனூரா உடஞ்சிட்டான். பக்கத்துல நான் என்னைய கேட்டா கூல் சுரேஷையும் அவர் நல்லா சர்க்காசமா தான் கமல் சார் நோன்னாரு. ஆக்சுவலா சும்மா இருக்கிறதா இருந்தா வெளில இருங்க, எப்படியும் நீங்க எதுலையும் கலந்துக்கு போறது இல்ல, இப்படியே இருந்தீங்கன்னா சவ இது அஸ்திவாரமே இல்லாம போயிடும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் அவர் வந்து கூல் சுரேஷ ஒரு பாயிண்டடா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு லெவலுக்கு மேல இவரும் வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது அவர்கிட்டக்க போய் அவங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்கறேன்ற பேர்ல ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்லாம் பில்ட் ஆனோன்னா அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான் விஷ்ணு. எப்படி அவன் வந்து இன்னைக்கு கமல் சாரோடைய இது அப்படின்னு சொல்லும் போது இது இருந்துச்சோ அழுதுகிட்டு உட்காந்துருந்தாங்களோ, முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே அழுகையும் அதே இதோடய இருக்கான். காலையில விடியுது, விடிஞ்ச உடனே ஒரு தகவல் வருது என்னன்னா நைட்டு மாயா இடம் மாறினது, காலையில நிக்சன் பெட்டிக்காக இங்க வந்தது, விஜய் வர்மா இது எக்ஸசைஸ் பண்ணன்னு போனது, ரவீனா குளிக்கிறதுக்காக மாறினது, இது எல்லாமே வந்து சர்வ ஈஸியான விதிமீறல்களா இருந்தது. சரியா அந்த விதிமீறல்களுக்காக வழக்கம் போல தலைவன் எங்க இருந்தாலும் கேஸ்ல எல்லாம் கை வைப்பாரு. அதனால கேஸ்ல கை வச்ச உடனே அதாவது இப்ப நம்ம வந்து இத பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் இதுல ஒரு நியாயம் இருக்கு, இதை பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் அவனை நீங்க மதிக்கிறதே கிடையாது. கேப்டன் நீங்க பேசி கேஸ வரவீங்கன்னு சொல்ற அந்த கேப்டன், நான் இப்ப அந்த வீடை மாத்தி படுக்கட்டுமா இத போயிட்டுமான்னு கேட்கும் போது அந்த கேப்டன் மேல உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. முடிச்சதுக்கு அப்புறமும் அவனையே நீங்க கலாய்க்கிறீங்க. அவன் ஆல்ரெடி எப்பா போதும் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கே போறேன்னு சொல்ற லெவலுக்கு வந்துட்டான். நான் கணம் அப்படின்னு சொல்ற லெவல்ல இருக்கிற ஒருத்தன்ட்ட நீங்க தான் ஒரு வாரம் கேப்டனே இல்லை, நீங்க கேஸுக்கு மட்டும் என்னையா கூப்பிடுறீங்கன்னு மறுபடியும் விசித்ரா போய் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு டைலாக் எல்லாம் பேசி அவன் சாரி சொல்ல வைக்கிறச்சு, அவன் அது என்ன மாடுலேஷன்ல சொல்லணும், என்ன ஜார்கனை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வருத்தப்படணும், யாருக்கு சாரி சொல்லணும்னு எல்லா கிளாஸ் அங்க வந்து ஏன் இன்ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் அவன் கடுப்பாயிட்டான். அவன் திரும்பி வந்தது பண்ணது அவங்க வந்து படுத்தது என்னைய மதிக்கவே இல்லை, ஆனா கடைசி சொல்றாங்க ஆனா நான் அவங்களுக்காக சாரி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதை பண்ணுங்க போடுங்க அப்படின்னு வந்து சொல்லு. இததான் நான் ரொம்ப தப்பான ஒரு சாடிசமா பாக்குறேன். அதாவது என்னன்னா ஒருத்தன் உழுதுட்டான் கார்னர் ஆயிட்டான், அவனை முடிஞ்சா ஒரு ரியல் வேல்யூல மோட்டிவேட் பண்ணுங்க, இல்லையா சும்மா விட்டுருங்க. அவனே வந்து அந்த லோடவுன்ல இருந்து மெதுவா அவனை ஒரு ரீகன்சல் பண்ணி அவனே வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா அவன் வந்துப்பான். அது ஒரு ஹார்ட்ஃபுல்லான மோட்டிவேஷனா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் இப்ப என்னன்னா இதை ஒரு விளம்பரப்படுத்துறது விஷ்ணு கம்ப்ளீட்டா டவுன், நான் தான் போய் அவனை வந்து டியூன் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா அது இப்ப விஷ்ணு மட்டும் விசித்ரா ஏன் பேசுறான், ரொம்ப சிம்பிள், நான் யாரெல்லாம் கை வச்சிடும் அந்த சைட்ல எல்லாம் பாம்பு அடிச்சிருச்சு, இனிமேல் எதுக்கு சரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க நீங்களே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு காலிலேயே விழுந்துட்டான் ஐயா எல்லா பக்கமும். இப்ப நீங்க லைவ்ல கடைசி இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்த சீன் பாக்கலையே, பூர்ணிமா போய் மாயாக்கு ஒரு சாரி, அனன்யாக்கு ஒரு சாரி, இவங்களுக்கு ஒரு சாரின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் விஷ்ணுவை சாரி சொல்ல வச்சிருச்சு. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஏ மேப். இந்த ட்ரீம் கேச்சர் தான் டாக்டர் என்னோட பிரச்சனை. ஏதா இதை பிச்சதுல இருந்தா